மக்கள் நலன் பெயினும் பட்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,220 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். பைக்கில் வந்த ராமர் பாண்டி, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய கும்பல், பட்ட பகலில் கதை முடித்த மர்மம், யூகிக்க முடியாத கிரைம் பின்னணி, தென் மாவட்ட திகில் சம்பவம். கடந்த 2012 செப்டம்பர் மாதம் தேவர் ஜெயந்தியை முடித்துவிட்டு புளியங்குளத்தைச் சேர்ந்த 20 பேர் வேனில் வீடு திரும்பினர். வேன் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை ரிங் ரோடு அருகே வந்தபோது வேன் மீது சரமாரியாக கற்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் வீசிவிட்டு ஒரு கும்பல் தப்பி ஓடியது. இதனால் வேன் விபத்துக்குள்ளாகி முழுவதும் எரிந்து தீக்கு இரையாகியது. அதில் பயணித்த 20 பேருக்கும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். வேனில் இருந்த 20 பேர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் வேனில் பயணித்த 7 பேர் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதையடுத்து பெட்ரோல் வீச்சு தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த அரச மகாராஜா என்பவரது மகன் ராமகிருஷ்ணன் என்ற ராமர் பாண்டி உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நடைபெற்று வந்தது. கடந்த 2017 பாதுகாப்பு கருதி கரூர் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 19 பிப்ரவரி சிந்தாமணி எழுவர் கொலை வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பிய A1 குற்றவாளி ராமர் பாண்டி இருசக்கர வாகனத்தில் கார்த்திக் என்ற கூட்டாளியுடன் சென்றுள்ளார். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரவக்குறிச்சி அருகே அவர்கள் சென்றபோது வழிமறித்த ஒரு கும்பல் ராமர் பாண்டியை குறிவைத்து அரிவாளால் வெட்டி உள்ளது. அதில் தப்பி ஓடிய ராமர் பாண்டி கீழே விழுந்துள்ளார். அதனை சாதகமாக பயன்படுத்திய கும்பல் தலையை சிதைத்து கதையை முடித்துச் சென்றது. இதனை தடுக்க முயன்ற கார்த்திக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இதையடுத்து காயமுற்ற கார்த்திக் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பட்ட பகலில் நடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர், குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் அரவக்குறிச்சி போலீசார் ஆகியோரும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் உடலை கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் திடீரென ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ராமர் பாண்டி வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி வினோத் கண்ணன், மகேஷ்குமார், தனுஷ், தர்மா மற்றும் ரமேஷ் ஆகிய 5 சரணடைந்தனர். இதையடுத்து சரணடைந்த 5 15 நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து 5 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து போலீசார் 2012 நடந்த பெட்ரோல் குண்டுவீச்சு கொலைக்கு பழிக்கு பழியா அல்லது வேறு காரணமா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ராமர் பாண்டி மீது 6 கொலைகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. ராமகிருஷ்ணன் என்ற தனது பெயரை பசுபதி பாண்டியனின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக ராமர் பாண்டி என மாற்றம் செய்துள்ளார். இவரின் பிரபல வழக்கு 2012 நடந்த பெட்ரோல் வீச்சு. அதற்கு பதிலடியாக அனுப்பானடி தெப்பக்குளம் ரோட்டில் ராமர் பாண்டி தரப்பினர் காரில் வந்தபோது எதிர்த்தரப்பு பெட்ரோல் குண்டு வீசியது. இருப்பினும் அதில் தப்பினார். பின்னர் தனது சகாக்களுடன் பசுபதி பாண்டியன் மறைவிற்கு பிறகு ராமர் பாண்டி தேவேந்திரகுல மக்கள் சபை என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். தென் மாவட்டங்களில் பிரபல ரவுடியாகவே ராமர் பாண்டி திகழ்ந்துள்ளார். கடந்த 2023 அனுப்பானடியில் பாபி கார்த்திக் என்பவரை கொலை செய்தது உட்பட 6 கொலை வழக்குகள் மற்றும் கொலை முயற்சி, மிரட்டல் என 12 மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு ஸ்டேஷன்களில் உள்ளன. இப்படி பல்வேறு குற்ற பின்னணிகளை கொண்ட நபர் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பதால் போலீசார் பழிக்கு பழியா, முன் விரோதம் காரணமா, சாதிய காரணத்திற்காக நடந்த கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கிடையில் ராமர் பாண்டியின் ஆதரவாளர்கள் உடலை வாங்க மறுத்து சில கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் இருவேறு சமூகங்களுக்கிடையே சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க
பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்ட தரப்பினரை ஜான் பாண்டியன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பிய குற்றவாளி பட்ட பகலில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.